நேயர்களே, இந்த ஸ்டூடெண்ட் டைம் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போவும் நம்ம பார்ட் ஒன்ல வாட் இஸ் எமோஷன், எமோஷன்னா என்ன, எமோஷனல் நீட், எமோஷனல் கேப் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போவும் நம்ம பார்ட் டூல நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க வந்து யூத் மத்தியில நிறைய மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கீங்க இல்லங்கள், அவங்களுக்குலாம் என்ன எமோஷனல் சீக்கிங் இருக்கும், அவங்க உணர்வு பூர்வமா எதை தேடுவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எங்களுக்கு சொல்லுங்களேன். எஸ், நீங்க சொன்னது மாதிரி நிறைய பேர் அந்த எமோஷ்னல் சீக்கிங்கில் இருக்கிறத நானும் பார்த்துருக்குறேன். அவங்க பேசுகிற காரியங்களை வைத்து, அவங்களுடைய ஸ்டோரிஸை வச்சு அவங்க ஒரு எமோஷ்னல் சீக்கருங்கிறத வந்து பார்த்துருக்குறேன். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தே ஆல்வேஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஸோ. நான் போன எபிசோடில் சொன்னது மாதிரி யார்கிட்டையும் வந்து டக்குன்னு அவங்களுடைய பெயின்ஸை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ தே ஆல் சீக்ஸ் கம்ஃபர்டபுள் ஸோன். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரோக்கன்னஸை யார்ட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஸோன் அவங்க தேடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தேடும்போது தான் சில நேரத்தில் அவங்க ஒரு ராங் பிளேஸில், ராங் சாய்ஸில் போய் தங்களுடைய எமோஷனை வந்து கொட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ தே ஆல்வேஸ் கைண்ட் ஆஃப் சீக்கர், ஒரு கம்ஃபர்டபுள் ஸோன், ஒரு இடத்த தேடிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தேடும், யாராவது என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்களா, ஒரு தேடுதல் இருக்கும். நான் சொன்னது மாதிரி ஒரு ப்ரோக்கன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது, ஏன்னா அவங்கள வந்து அந்த ஃபேமிலி சர்க்கிளுக்குள்ளே யாரும் புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரியாது, அதை வந்து அவங்க பெரிய ஒரு கேப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்களா, ஒரு தேடுதல் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஓப்பன் ஷேரிங்கான ஒரு பர்சனை, என்ன நடந்த இப்போ சிலவங்களுடைய நேச்சர்னால் என்ன நடந்தாலும் அதை யார்ட்டையாவது சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஷேரிங், அதுக்காகவும் ஒரு தேடுதல். அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை தேடிட்டே இருப்பாங்க. நான் யார்கிட்ட என்னுடைய காரியங்களை நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுவாங்க. ரெண்டாவது வந்து ஒரு அப்ரிஷியேஷன் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஏதாவது பண்ணுனா வந்து உடனே ஒரு அப்ரிஷியேஷன் வந்து சீக்கர்ஸாக இருப்பாங்க. அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பாப்பா ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை நான் இதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கொண்டு காமிக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேற ஒரு விஷயத்தில் இன்வால்வாக இருக்கும்பொழுது தே ஓன்ட் கிவ் த அட்டென்ஷன். அப்போ அவங்களுக்கு ஒரு அவங்க எதிர்பார்த்து வருகிறதான ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் கிடைக்காது. அப்போ இந்த நேரத்தில் யாராவது அவங்கள வந்து அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கையோ இல்லை அவங்கள பற்றி அவங்களுடைய குணத்தையோ யாரையாவது ஏதாவது சொல்லி அப்ரிஷியேட் பண்ணால் இம்மிடியட்லி அவங்க டக்குன்னு போய் கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இக்னோரன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க வந்து எப்போவுமே யோசிப்பாங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் தேடுவாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ என்ன போகிறாங்கன்னா, ஐ எம் இக்னோர்டு, நான் வந்து என்னை யாரும் மைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் தே ஃபீல் கைண்ட் ஆஃப் லோன்லி, எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே புரிஞ்சுக்க, அந்த லோன்லினஸ்க்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது இன்னொரு காரியத்தை ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா, அவங்க தே வில் ஆல்வேஸ் சீக் சம் மெடிசின்ஸ் ஃபார் தேர் இன்னர் ஹர்ட்ஸ். எல்லாருடைய லைஃப்லேயுமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு இன்னர் ஹர்ட்ஸ் இருக்கும், ஒரு வூண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்படிப்பட்ட மருந்து அதை என்னை குணப்படுத்தும், அந்த எனக்குள்ளே இருக்கிற மனதளவில் இருக்கிற அந்த எமோஷ்னல் வூண்டை வந்து எப்படி ஹீல் பண்ணும், அந்த ஒரு தேடுதலும் அந்த ஒரு எமோஷ்னல் மெடிசினுக்காக தேடிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்கர், ஒரு எமோஷ்னல் சீக்கர்ஸை வந்து நம்ம இன்னைக்குள்ள யூத் சொசைட்டியில வந்து நம்ம பார்க்கலாம். காமனாவே ஓபனாவே நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நிறைய தேடுதல்களோட இருக்கிற வாலிபர்களை இப்பயும் நாங்க நிறைய சமுதாயத்துல பாக்குறோம், ஃபீல் பண்றோம் அங்கிள். இதெல்லாம் தான் எமோஷனல் சீக்கிங் அங்கிள். சரி அங்கிள், அப்ப இந்த யங் ஸ்டேஜ்ல யார் கூட எப்படி எமோஷனலி கனெக்டடா இருந்தா நாங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்க முடியும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள். ஆமாம், இது ஒரு சரியான ஒரு கேள்வி. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஒரு சந்தேகம், நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கும் பொழுதும் யார் கூட என்னுடைய எமோஷன்ஸை நான் கனெக்டடாக ஒரு சேஃப் ஜோனுக்கு கொண்டு போகிறதுங்கிறது ஒரு சரியான ஒரு எண்ணம். நான் இதை ஃபியூ திங்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். லைக் நம்ம பைபிளில் வந்து ஒரு திமிர்வாதக்காரனை வந்து இயேசுவனிடத்தில் கொண்டு போவாங்க. ஆனால் அவன் வந்து திமிர்வாதக்காரனாக தான் இருப்பான், அப்போ ஒரு கட்டில் படுத்திருப்பான். ஆனால் அவனை கொண்டு இயேசுக்கு முன்னாடி இறக்குனதுமே இயேசு சொன்ன காரியம், மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்து கூப்பிட்றாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா, சி அவனை தூக்கிட்டு போனவங்க எல்லாருமே அவனுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கணும், அவன் எலும்பி நடப்பான் அப்படின்னு ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங்கோட எக்ஸ்பெக்டேஷனோட போனாங்க. பட் ஜீசஸ் வெரி ஃபர்ஸ்ட் ஹீ டச்ட் ஹிஸ் எமோஷன்ஸ், லைக் மகனே அப்படிங்கிற ஒரு அந்த மகனேன்னு கூப்பிட்டதுமே அவனுடைய ஒரு பெரிய ஒரு என்லைட்மென்ட் இட் ஹேப்பன் இன் ஹிஸ் மைண்ட். ஸோ இது வந்து ஒரு எமோஷ்னல், அவனுக்கு ஜீசஸ்ட கிடைச்ச மோர் தென் ஹிஸ் ஃபிசிக்கல் ஹீலிங், அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ். பைபிளில் நிறைய வசனங்கள் இந்த எமோஷ்னல் கனெக்ஷனுக்காக இருக்குது. ஒன்று வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய உள்ளம் கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், யாரென்ன புரிஞ்சுக்குவாங்க, வேர் இஸ் த கம்ஃபர்ட் சோன் டு ஓப்பன் அப் மை ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது எல்லா அந்த உணர்வுகள் எல்லாமே ஒரு ஃபார் டைமிங் தான். இப்போ யார் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலுமே அது நாட்
எல்லா உறவுகளுக்கும் ஒரு ஒரு எண்டிங் உண்டு. மரணம்ங்கிறது எல்லா உறவையும் பிரிக்கக்கூடியதுதான். ஸோ ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உன்னை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நான் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, ஒரு மனுஷங்க வந்து அவங்களுடைய உடம்பில் அடிக்கடி பார்க்குற ஒரு பார்ட்டு தான் அந்த பாம். நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய நம்ம எதுனாலும் நம்ம உடனே கையை பார்ப்போம். ஸோ இயேசு கிறிஸ்து நம்மளை அந்த அவருடைய கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். தட் மீன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்சர்ன் அபவுட் அஸ். இப்போ நம்ம சொல்கிறோம், என்ன குறித்து யார் புரிஞ்சுக்குவா, என் மேலே யார் கரிசனையாக இருக்கிறா, என்னை யார் கேர் பண்ணுவா, என்னை யார் நேசிப்பா அப்படின்னு அந்த கேள்வியோட போகும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்சன் ஒன் ஹூ ஹவு மச் ஹீ கேர்ஸ் மீ அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னாரு. வாட் எவர் த ரிலேஷன்ஷிப் வில் பிரேக் யுவர் லைஃப், ஸோ ஐ ஆம் தேர் டு ஹேண்டில் யூ, ஐ ஆம் தேர் டு ஹோல்ட் யூ அப்படின்னு அவர் அழகாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, யார் உன்னை கைவிட்டாலும் அப்படின்னு அந்த ஹோப் என்ன அப்படின்னா, அது ஒரு ஒரு எட்டர்னல் ஒரு ஃபியூச்சர் ஹோப்பை கொடுக்குது. இந்த ஃபியூச்சர் ஹோப்புங்கிறது வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்த ஃபியூச்சர் ஹோப்புங்கிறது, ஒரு நாள் நம்ம இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு பி வித் ஹிம், அதான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஹோப்பு. ஸோ அது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்டாலும், தாய் கைவிடலாம், தகப்பன் கைவிடலாம், எந்த உறவுகள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல வேதத்தில் எழுதியிருக்கு, உன் தாயின் கருவிலை உன்னை உருவாக்குவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தட் மீன்ஸ் நான் அதை புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, என்ன ஒரு குழந்தையா எங்கள் அம்மா அப்பா பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் என்னை பார்த்துட்டாரு, அவர் அறிந்துட்டார். அப்போ அதில் நான் க்வெஸ்சன், என்னை யார் புரிஞ்சுக்குவா, என்னை யார் அறிஞ்சுக்குவா, நான் இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னை அறிஞ்சுக்கிட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை, என்னுடைய எமோஷன்ஸுக்கு தேவை. ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வென் ஐ வாஸ் இன் த வூம்ப் ஆஃப் மை மதர். ஸோ அந்த நேரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு நம்பரை தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை. ஸோ எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னோம், அந்த லேடி அவளுடைய அந்த முழு புரோக்கன்னஸையும் ஒரு கண்ணீராக இயேசு கிறிஸ்துவோட சமூகத்தில் ஊற்றின உடனே, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், எங்கெல்லாம் என்னுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ, எங்கெல்லாம் என்ன பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் இவளையும் நினைவு கூறுங்க அப்படிங்கிறார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ். அப்போ இன்னைக்கு வாலிபர்களாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையினாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையினாலும் சரி, நம்முடைய எமோஷன் கனெக்ஷன்ஸ் நாட் வித் எனி பீப்புள் இன் த வேர்ல்டு, அது வந்து திரும்ப காயங்களை உண்டாக்குறதாக இருக்கும், திரும்ப வலிகளை உண்டாக்குறதாக இருக்கும். ஸோ நம்ம இந்த நேரத்தில், இந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தான் த ரைட் பர்சன் டு கனெக்ட் அவர் எமோஷன்ஸ் வித் ஹிம், ஒன் ஹூஸ் ஆல்வேஸ் ஹேவிங் அவர் பிக்சர் ஆன் ஹிஸ் பாம். நம்மளை எப்போவுமே பார்த்துட்ருக்குற ஒரு நபர். இன்னொரு வசனத்தில் போட்டிருக்கு, நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதை நான் யோசிப்பேன், நான் தூங்கிட்டே இருப்பேன், ராத்திரி நாம் போய் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் நல்ல டீப் ஸ்லீப்பு போனாலும் அவர் என்னை முழித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு டேஞ்சரும் எனக்கு வந்துடக்கூடாது, என்னுடைய தூக்கத்துலேயும் என்னுடைய எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும், எந்த ஒரு இன்சைட்ஸும் வந்து எனக்கு கடிச்சிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வந்து அவர் தூங்காமல் அவர் உறங்காமல் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை தவிர வேற யார்கிட்டையுமே நம்முடைய எமோஷனை கனெக்ட் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் வேற எந்த ஒரு டேஞ்சரும் வராமல் இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஹீ இஸ் த ரைட் பர்சன் டு கனெக்ட் அவர் எமோஷன்ஸ் வித் ஹிம். அது நமக்கு ஒரு பெர்மனன்ட் டெலிவரன்ஸ், ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், அவர் கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ஆமா அங்கிள், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த உலகத்துல இருக்க யார் கூட வேணா நம்ம எமோஷனலே கனெக்ட் ஆகலாம், ஆனா எல்லா கனெக்ஷனுக்கும் கண்டிப்பா ஒரு எண்ட் அப்படின்றது இருக்கதா செய்யும். எங்க டேடி யூஸ்வலா ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம இந்த உலகத்துல இருக்க வர ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, இதே இது நம்ம இறந்து பரலோகத்துக்கு போயிட்டோம்னா ஏசப்பா கூட நம்ம இருக்கோம். இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் அப்படி எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இந்த யங் ஸ்டேஜ்லயும் நம்ம ஏசப்பா கூட கனெக்டடா இருக்கப்ப நம்மளை ஏசப்பா கரெக்டான பாத்துல கரெக்டான டைம்ல லீட் பண்ணுவாங்க. நீங்களும் நான் எமோஷனலி வீக்கா இருக்கனே அப்படின்னு கவலைப்படுறீங்களா, நீங்களும் உங்களோட கனெக்ஷனை ஏசப்பா கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஏசப்பா உங்களை பலப்படுத்துற தேவனா இருக்காங்க. என்ன நேயர்களே, நீங்களும் நான் எமோஷனலி வீக்கா இருக்கனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோவான்ல கூட எழுதியிருக்கு, நம்ம எப்ப ஏசப்பாவோட அன்புல நிலைச்சிருக்கோமோ அப்ப நம்ம ஏசப்பாவோட சீஷர்களா மாறிடுவோம், ஏசப்பா கூட நடக்கிற ஒரு உன்னதமான உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்களோட லைஃபை ஏசப்பா கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்ப கண்டிப்பா ஒரு விக்டோரியஸான லைஃபை நீங்க வாழ முடியும். இதே போல வேற ஒரு ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். Until then, bye.